அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். நாம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நேரம் வந்துருச்சு. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன்ஸ்க்கு கூப்பிட்டுட்டாங்க. ஸோ இன்னைக்கு டேட் நவம்பர் 3 அன்னைக்கு நமக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .in அவங்களோட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட ப்ராஸ்பெக்டஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் அப்புறமா போடுறேன். ஸோ இப்போ டென்டேட்டிவ் ஷெட்யூல் விட்டுருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு 3 நவம்பர். டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னைக்கு தான். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பனில் தான் இருந்தது நான் பார்த்தேன். லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 12 நவம்பர் ஈவினிங் 5 PM வரைக்கும் இருக்குது. நம்ம இந்த வருஷமும் எல்லோரும் எதிர்பார்த்துருந்த மாதிரி அப்ளிகேஷன் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஆஃப்லைன் மோடில் தான் நடக்க போகுது. ஆன்லைன் கிடையாது. நேராக போய் சென்னைக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கோவிட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கைட்லைன்ஸில் விட்டுருக்காங்க. அதெல்லாம் தனி வீடியோ போட்டு கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுன்னா, நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறமா நமக்கு 12 நவம்பர் மணிக்கு டைம் இருக்குது. இன்றைக்கி 3 நவம்பர்லேருந்து ஆரம்பித்து 12 நவம்பர் மணிக்கு டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் நம்ம ஃபில்அப் பண்ணதுக்கப்புறமா ஒரு PDF வரும், கால் லெட்டர்னு சொல்லுவாங்க, கவுன்சிலிங் லெட்டர்னு. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்கள் சைன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸோடு சேர்த்து அதை வச்சு போஸ்ட் அனுப்பணும். நான் எல்லாமே தனித்தனி வீடியோஸ் போட்டு இன்றைக்கி இன்னும் 1 or 2 hours உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரீச் ஆகிடும். இப்போதைக்கு ஒரு ஓவர்வியூ தரேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாலும் எடுத்து நம்ம இந்த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ரேங்க் லிஸ்ட் எப்போ விடுவாங்கன்னா 16th நவம்பர். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விட்டு நான் பார்த்ததே இல்லை. 16th நவம்பர் அன்றைக்கி நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். டீட்டெயில்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் வந்து ஆன்லைன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து கீழே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டில் வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் போடுவாங்க. அதை நம்ம அப்போ பார்க்கலாம். அண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கோர்ஸ் வந்து 12th டிசம்பர்லேருந்து அட்மிஷன்ஸ் போட்டு நமக்கு வந்து காலேஜ் ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் க்ளோஷர் ஆஃப் அட்மிஷன் வந்து 31st டிசம்பர். நமக்கு வந்து செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், மாப் ரவுண்ட்லாம் அந்த மாதிரி அதுக்கப்புறமா நடக்கும். ஸோ அதுக்கு மேலே எந்த அட்மிஷன்ஸ் இருக்காது. அஃபீஷியல் வெப்சைட் சொல்லிட்டு இங்கே விட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் www.tnhealth.tn.government.in. அந்த செகண்ட் இது வந்து tnmedicalselection.org. ஸோ இதெல்லாமே தான் இந்த ப்ராஸ்பெக்டஸில் விட்டுருக்காங்க. திஸ் இஸ் த ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் நீட் 2020 and 2021 செஷன். நீங்கள் போயிட்டு அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் tnmedicalselection.org போனீங்கனாவே உங்களுக்கு இந்த PDF கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து அவங்களோட வெப்சைட்டும் இருக்கும். அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 1 or 2 minutes வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ரெஜிஸ்டர் ஃபார்மேஷன் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் சுதர்ஷன். எல்லாரும் அப்டேட்டடாக இருங்க. நான் இது கொஞ்ச நேரத்தில் வந்து டீட்டெயில் வீடியோ நான் போடுறேன். சீட் மேட்ரிக்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு செட் ஆஃப் வீடியோஸ் நிறைய வரப்போகுது. ஸோ ஸ்டே அப்டேட்டட். சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். ஸோ தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அட்மிஷன்ஸ் போகிற அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணது தயாராக இருங்க. ஸோ லெட்ஸ் வாட்ச். தேங்க்யூ ஆல். பை.